அந்த மாதிரி நடிச்சா அடிக்கிறது கூட யூஸ் பண்ணுவாங்க. இது பெருக்கிறதுக்கு யூஸ் பண்றது. ஓ நோ, எங்க மம்மி ஆல்ரெடி பெருத்திருக்காங்க. இத யூஸ் பண்ணி இன்னும் பெருத்திட்டாங்கன்னா அப்புறம் எங்க டாடி எங்க மம்மி டிவோர்ஸ் பண்ணிடுவாங்க. டிவோர்ஸ் பண்றதை விட உங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ணணும்டி. வீடு கூட்டுற தொடப்பக்கத்தை என்னன்னு உங்க ரெண்டு பேருக்கும் தெரியல. கைசிட கைசிட. ஓகே யூஎஸ், இப்ப இந்த ரெண்டு டீமும் ஜெயிச்சு தொடப்பக்கட்டை வாங்க போறாங்களா இல்ல தொடப்பக்கட்டையாலேயே அடி வாங்க போறாங்களான்னு இன்னும் கொஞ்ச நேரத்தை தெரிஞ்சிடும். ஓகே, நாம இப்ப போட்டிக்கு போலாமா? போட்டிக்கு எதுக்கு? ரவுண்டிக்கு போலாம். நீ ஊட்டி போனோம். நீங்க ஊட்டி பார்த்ததே இல்லையா? பார்த்ததே இல்ல மேடம். இப்ப பாருங்க, பக்கத்துல வா. ஆ காட்டு. ஊட்டி பாத்துட்டீங்கல்ல, இப்ப போட்டிக்கு போலாமா? நாங்க ஊட்டிக்கு போலாம்னா குழந்தைக்கு ஊட்டி காட்டிட்டு உனக்கு நெக்கலா. இதெல்லாம் உங்க வீட்டாண்ட வச்சுக்கோ. இந்த கொட்லாம்பட்டி கோவிந்தமா கிட்ட வச்சீங்கன்னா கோங்கரா சட்னி ஆயிடுவ. Excuse me, கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டேன். ஓகே வியூவர்ஸ், குடுக்கலன்னா கோச்சிக்காதீங்க போட்டியின் முதல் கேள்வி ஹை கிளாஸ் டீமுக்கு. என்னி குந்தானிச்சி, உங்க டீம் தான் கேள்வி கேட்க போறேன். தூங்கிட்டா இருக்க? கேள்விக்கு பதில் தெரியலன்னா முழிச்சிட்டு இருக்க வேணாம்னு என் ஹஸ்பண்ட் சொன்னாரு, அதான் தூங்கினேன். தூங்கிட்டு இருக்கப்ப கனவுல ஒருத்தி செருப்ப தூக்கிட்டு உன்னை அடிக்க வந்திருப்பாளே. தூங்கு மூஞ்சி மரத்தோட மூஞ்சி யார் மூஞ்சி மாதிரி இருக்கும்? இந்த மூஞ்சி மாதிரி. எந்த தைரியம் நீக்கும்? ஈ கொட்லாம்பட்டி கோவிந்தமாவ தூங்கு மூஞ்சி நான் சொல்றேன், சம்பிஸ்தானு. யுவர் மிஸ்டேக் இன் மீ. நான் உங்களுக்கு சொல்லல, அந்த குண்ட கருப்பா இருக்க அந்த லேடி தான் தூங்கு மூஞ்சி கை காட்டப்போ நீங்க குறுக்க வந்தீங்க. ஏண்டி விடியா மூஞ்சி, யாரோ பார்த்து தூங்கு மூஞ்சின்ற உன் வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்திருவேன். ஏத்துவடி ஏத்துவேன், மீட்டர் கேஜில ஏத்துவியா பிராட் கேஜில ஏத்துவேன். இல்லடியாவோ ஏஜ் கீஜின்றா ஒரு எழவும் புரியல. உனக்கு ஏஜ் ஆகி போச்சா? உன்னை கேள்வி அந்த பாம்பளை. யாரோ பார்த்து கேள்வின்ற இப்ப கூட ராத்திரியில நைட்டு போட்டு ரவுண்ட்ஸ்ல வந்தா எத்தனை பேரு நாக்க தொங்க போட்டு பின்னால வருவாங்க தெரியுமா? ஆமா, இவர் பெரிய பார்த்த பேரழகி பத்து ஒரு மகாராஜா இவரை சுத்தி சுத்தி வராங்க. அந்த தெருநாய் அது நாக்க தொங்க போட்டு தாண்டி வரும். ஐயோ நெட்டுகிடி, ப்ரோக்ராம் நடத்துற இடத்துல வந்து பொறுக்கி தரமா பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப ப்ரோக்ராம் நடத்தணுமா வேணான்றீங்களா? ஒழுங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கடி. தாமஸ் ஆல்வா எடிசன் கரண்ட கண்டுபிடிக்கலனா என்ன ஆயிருக்கும்? எங்க அம்மா சாக்கு அடிச்சு சாகாம இருந்திருப்பாங்க. ஐவாதமா கொச்சிக்கோ, எங்க ஆயா சாவுக்கு காரணமா இருந்த அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் கண்ண மாட்டா மகனை வெட்டி கண்டம் பண்ணிடுவேன். ஏய், இதே மாதிரி சொல்லி நீ ஊருக்குள்ள சுத்துன உன்னை வெட்டி கண்டம் பண்ணிருவாங்க. கேட்ட கேள்விக்கு பதில் தெரியல, விஜயசாந்தி ரேஞ்சுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறியா? ஓகே, கேட்ட கேள்விக்கு கேனத்தனமா பதில் சொல்லி லோ கிளாஸ் டீம் பாயிண்ட லூஸ் பண்ணிருச்சு. அடுத்த கேள்வி ஹை கிளாஸ் டீமுக்கு. சொல்லுங்க, நீங்க கார்ல வேகமா போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ரோட்ல சிவப்பு கலர் லைட் எரிஞ்சா என்ன பண்ணுவீங்க? உடனே நூறுக்கு போன் பண்ணி ரம்ஜானுக்கு பிரியாணி கேப்பியா? நூறு என்ன முஸ்லீம் பொண்ணு இல்ல, போலீஸ் ஸ்டேஷன் போன் நம்பர். போன் போட்டு எங்க ஏரியால ரெட் லைட் போட்டு பிராத்தல் நடக்குது, உடனே வந்து அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அவங்க வந்து உன்னை தாண்டி அரெஸ்ட் பண்ணுவாங்க. மேடம் என்ன சொல்றீங்க? நான் சிவப்பு லைட்னு சொன்னது மவுண்ட் ரோட்ல இருக்க சிக்னல் ரீ, அங்க போன் பண்ணிட்டு நின்னுட்டு இருந்தீங்கன்னா உன்னை தானே கேஸ்ன்னு புடிச்சிட்டு போவாங்க. சரி நீ சொல்லிடி, சிவப்பு கலர் லைட் எரிஞ்சா நீ என்ன பண்ணுவ? எதுக்கு தேவையில்லாம பகல்ல லைட் எரியுதுன்னு ஆஃப் பண்ணிட்டு போயிடுவேன். ஏன், ஊர்ல இருக்க சிக்னலுக்கு எல்லாம் நீ தான் கரண்ட் பில் கட்டிய? அது இல்ல மேடம், எங்க ஸ்கூல்ல கரண்ட் சேவ் பண்ண சொல்லி இருக்காங்க. முதல்ல நீ சேவ் பண்ற மூஞ்செல்லாம் ஆம்பளை மாதிரி முடி மொழிச்ச மாதிரியே இருக்கு. மேடம் சும்மா இருங்க, அவசியம் இல்லடி. பண்ணி எல்லாம் எப்படி வளர்ப்பாங்கன்னு நான் நேஷனல் ஜியோகிராபி சேனல்ல பாத்துருக்கேன். என்ன வீட்டுல தனியா விட்டுட்டு நீ மட்டும் போய் ஜியோகிராபி சேனல்ல நெஸ்ட் வந்துருக்கியா? வந்து எங்க அம்மா முதல் ரவுண்ட்ல யாருமே கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லாம ரெண்டு டீமுமே முட்டை வாங்கிருக்காங்க. முட்டையே தெரியல, அதுக்குள்ள முட்டை வாங்கிருக்கோம் முட்டை வாங்கிருக்கோம் புழுகுறீங்க. ஆமா, இவ ஒலிம்பிக்ல போய் பலு தூக்க போற, இவளுக்கு முட்டை பால்லாம் குடுத்து அனுப்புறாங்க. ஏய், வந்ததுல இருந்து பலு தானே தள்ளிட்டு இருக்க, உனக்கு எதுக்கு நீ முட்டை? நீ வாங்கின மார்க் முட்டை.
சரி, நம்ம ரெண்டாவது ரவுண்டுக்கு போலாம். ரெண்டாவது ரவுண்ட் அந்தாட்சரி ரவுண்ட். அந்தாட்சரினா என்னன்னு தெரியும்ல? பாண்டிச்சேரி தான் என்னன்னு தெரியும் எங்களுக்கு. அது இன்னும் அந்தாட்சரி. ஏய், நீ ஓசி குடி குடிக்க பாண்டிச்சேரி போற பம்பளன்னு எனக்கு தெரியும்டி. அந்தாட்சரினா அவங்க ஒரு பாட்டு பாடி முடிப்பாங்க, அவங்க விட்ட இடத்துல இருந்து நீங்க பாடணும். ஐயோ, அவங்க விட்ட இடம் ரொம்ப நாருமே. ஏய், நீ லோக்கல் ஏரியால இருந்து வர பொம்பளன்னு தெரியும், ஆனா இந்த மாதிரி லோக்கலா பேசக்கூடாது. இப்போ முதல் பாட்டு பாட வாய திறக்க போறது. ஏய், நிறுத்திடு. ஏன்டி இப்ப கோண வாயை வச்சு கொட்டாய் விடுற? என்னது பாட்டா? ஆயா ஊதாங்குழல அடுப்பு ஊதுற மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஒரு பாட்டா? ஒழுங்க பாட்டு பாடுங்கடி. தருவியா தரமாட்டியா தரலாம் ஏக்கா. இப்படியே காக்கான் கத்துட்டு இருந்தா அம்மாவாசைக்கு சோறு வைக்கிறாங்கன்னு எல்லா காக்காவும் ஸ்டுடியோக்குள்ள வந்துடும். ஓகே, அவங்க காலை முடிச்சிருக்காங்க, நீங்க கால இருந்து ஒரு பாட்டு பாடுங்க. கமசி மாசி காசிமா, கமசி மாசி காசிமா, ஐயோ 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 ஐயோ. ஏண்டி உங்க ரெண்டு பேரும் என்ன இங்க ரேப்பா பண்றாங்க? ஐயோ ஐயோ கத்துறீங்க? நான் கத்துல, சாமி படத்துல திரிசார் இப்படிதான் பாடும். ஓகே, அவங்க யோல முடிச்சிருக்காங்க, நீங்களும் யோல ஆரம்பிச்சு பாருங்க. யோடா யோடா யோடு மலை யோடா யோடா யோடுடா எங்க போடா யோடா எப்படி. ஏய், என்னங்கடி பாடுறீங்க? நீங்க தானே யோல இருந்து பாட சொன்னீங்க, அதான் நாங்க யோல இருந்து பாடுறோம். இப்படியே பாடிட்டு இருந்தீங்க உங்க பாயிண்ட் எல்லாம் அப்படின்னு ஆயிடும். ஒழுங்கா லா பாயிண்ட் பேசாம கொம்மால லால ஆரம்பிச்சு பாட சொல்லு. லக்கி லக்கி நீ லக்கி, லவ் பண்ண தெரிஞ்சா நீ லக்கி. நைஸ், அவங்க கீழே முடிச்சிருக்காங்க, நீங்க கீழே இருந்து ஒரு பாட்டு பாருங்க. கிழிஞ்ச பாயில கவுந்து பத்துக்கும் போது உன் கனவுல கிளியோபாட்ரா வந்தாலே. ஏய், என்னங்கடி பண்றீங்க? நீங்க தானே கீழிருந்து பாட சொன்னீங்க, அதான் கீழிருந்து பாடுறோம். அப்ப கீழிருந்து பாட சொன்னா நெருப்பு மேல நின்னு பாடுவியா? அது எப்படி முடியும்? இதெல்லாம் வக்கரையா பேசு, கேள்வி கேட்ட மட்டும் பதில் சொல்லாத. இந்த ரெண்டு டீமும் அந்தாட்சரி ரவுண்ட்ல பண்ண அழிச்சாட்டியதுனால யாருக்குமே பாயிண்ட் கிடையாது. அடுத்த ரவுண்ட் ஆடியோ ரவுண்ட். இந்த ரவுண்ட்ல ஒரு ஆடியோ போட்டு அதுல இருந்து ஒரு கேள்வி கேட்போம். முதல் ஆடியோ ஹை கிளாஸ் டீமுக்கு, கேளுங்க. அஞ்சு பைசா திருடா தப்பா? பெரிய தப்பு இல்லைங்க. அஞ்சு கோடி பேரு, அஞ்சு கோடி தடவை அஞ்சாச்சு பைசா திருடா பெரிய தப்புங்க. அதான் இங்க நடந்துட்டு இருக்கு. ஏய், ஆத்தால மகளும் என்னடி தேடிட்டு இருக்கீங்க? இல்ல மேடம், வெறும் குரல் மட்டும் தான் வருது. குரல் மட்டும் வராம அதை எழுந்த திருவள்ளுவருமா சேர்ந்து வருவாரு. ஏய், இது ஆடியோ ரவுண்டு, குரல் மட்டும் தான் வரும். சொல்லு, இது யாரோட குரல்? மேடம், தேடுற அவசரத்துல சரியா கேக்கல. இன்னொரு தடவை போடுங்களேன். இன்னொரு தடவை மறுபடியும் போட சொன்னேன், வாய் மேலே போடுங்க. ஒழுங்க கேள்வி. அஞ்சு கோடி பேரு, அஞ்சு கோடி தடவை அஞ்சாச்சு பைசா திருடா பெரிய தப்புங்க. அதான் இங்க நடந்துட்டு இருக்கு. மேடம், தொண்டை கரகரன்னு இருக்கிறத பார்த்தா அவங்க வீட்டுல புதுசா பிரிட்ஜ் வாங்கிருப்பாங்க போல இருக்கு. அதான் ஐஸ் வாட்டர் குடிச்சிருக்காங்க, தொண்டையெல்லாம் கட்டி கிடக்கு. இஞ்சி கஷாயம் குடிச்சிட்டு ரெண்டு நாள் கழிச்சு பேச சொல்லுங்க, யாரு குரல் கரெக்டா சொல்லுங்க. நீ ரெண்டு நாள் கழிச்சு கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் இங்கேயே டேவிட் காத்துட்டு இருக்க முடியாது. உனக்கு பதில் தெரியுமா தெரியாதா? தெரியாதுனே. ஓகே, இந்த வாய்ஸ்க்கு சொந்தமானவர் விக்ரம். என்ன விக்ரம், இந்த தலைமை கட்ட வரோ பெனாயில் அருவாமன் அது விக்ரமா? லேடண்டி, இத பேசினவர் விக்ரம். அவரு ஏன் விக்கிறீங்க? குடிக்க தண்ணி கிடைக்கல, அதனால விக்ரம். வாய மூடி, உங்களுக்கான ஆடியோ கேளுங்க. உங்க அம்மா கல்யாணம் பண்ணிச்சா சீமந்த பண்ணிச்சா? நான் கேட்டேன், இந்த பாட்ட பாடின குரலுக்கு சொந்தக்கார் யாரு? சொந்தக்காரங்கன்னா மாமா, மச்சா, சித்தி, சித்தப்பா, அண்ணன், தம்பி, இவங்க தான் சொந்தக்காரு. ஏண்டி இந்த பாட்ட பாடினவர் யாருன்னு கேட்டா ஒண்ணு விட்ட சித்தப்பா மாமா மச்சான்னு சொல்லிட்டு இருக்க. இந்த ரவுண்ட்லயும் உங்களுக்கு எந்த பாயிண்ட்டும் கிடையாது. பாயிண்டா இல்லன்னா நாங்க தான் திக்கு. திக்கு இல்லடி, மக்கு. ஓகே வியூவர்ஸ், இந்த ரெண்டு டீம்ல இருக்க பொம்னாட்டிங்களும் மண்ணாங்கட்டி மாதிரி பதில் சொன்னனால யாருக்குமே பாயிண்ட் கிடையாது. இது ஒரு சிச்சுவேஷன் ரவுண்டு. சீக்கிரமா சிச்சுவேஷன் சொல்லுங்க மேடம். இப்ப சிச்சுவேஷன் சொன்னா மியூசிக் கம்போஸ் பண்ணி டியூன் போட போறியா? எப்படியும் பதில் தப்பாதான் சொல்ல போற, அதுக்கே இவ்வளவு அவசரப்படுற. ஓகே, ஹை கிளாஸ் டீமுக்கான ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன். உங்களுக்கான சிச்சுவேஷன், உங்க வீட்டுல திடீர்னு கரண்ட் போயிருது,
அப்ப ஒரு திருட உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான், அப்ப என்ன பண்ணுவீங்க? இங்க பாருப்பா, எங்க வீட்டுல கரண்ட் இல்ல, இருட்டுல கைய கால விரிச்சிடுவ, போயிட்டு நாளைக்கு வந்து திருடுன்னு. மறுநாள் கரண்ட் இருக்கும் போது வருவானே, அப்ப என்ன பண்ணுவீங்க? வெளிச்சத்துல திருட மூஞ்சியை நல்லா பாத்துட்டு அடுத்த வாட்டி அவன் வீட்டுக்கு திருட வந்தானா, திருட வந்துட்டான் திருட வந்துட்டான்னு கத்துவோம். உங்களை மாதிரி புத்திசாலி பொம்பளைங்க இருக்க வரைக்கும் நாட்டுல திருட்டு பயமே இருக்காது. ஓகே, உங்க ஆன்சர் கரெக்டான கேட்டு பாப்போம். கோயிந்தா கோயிந்தா, அவரு கோயிந்தா கோயிந்தான்னு சொல்லிட்டாரு, உங்க ஆன்சர் தப்பு. இப்போ லோ கிளாஸ் டீமுக்கான சிச்சுவேஷன், நீங்க குடும்பத்தோட போற ட்ரெயின்ல ஒருத்தன் பாம்பு வச்சுட்டான், நீங்க என்ன பண்ணுவீங்க? யாரோ பாம்பு ரயில்ல மருந்து வச்சுட்டு போயிட்டாங்க, வந்தா குடுத்துருங்கன்னு சொல்லி ஸ்டேஷன் மாஸ்டர் கையில ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிடுவாங்க. அறிவு கொழுந்து, நீ அதை எத்த குடுக்கறதுக்கு, அது 10 ரூபா ஆட்டோ பாம்பு இல்ல டைம் பாம், அது வெடிச்சா ட்ரெயினே செதறிடும். அப்ப என்ன பண்ணுவீங்க? வெடிக்கும் போது கப்புனு காதுல கை வச்சு இறுக்கி, உங்க உயிரே போனாலும் பரவாயில்ல, ஆனா வெடிக்கிற சத்தம் மட்டும் உங்க காதுல விழக்கூடாது, அப்படித்தானே? வெரி குட், உங்க ஆன்சர் கரெக்டான கேப்போம். கோயிந்தா கோயிந்தா, உங்க ஆன்சரும் கோயிந்தா தான். ஓகே யூஎஸ், இந்த ரவுண்ட்லயாவது இதுங்க பாயிண்ட் எடுக்கும்னு பார்த்தேன், ஆனா என் உயிரைத்தான் எடுக்குதுங்க. சரி, நெக்ஸ்ட் ரவுண்ட் சேலஞ்சிங் ரவுண்ட், ரெண்டு டீமுக்கும் அரை அரைப்படி வேர்க்கல்ல கொடுப்போம், அதோட தோலை நீங்க உரிக்கணும். தோலை உரிச்சி அந்த தோல்ல லெதர் பேக் பர்ஸ் எல்லாம் செய்யணும். தோலை உரிக்கிறது தாண்டி போட்டியே. ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். யுவர் டைம் ஸ்டார்ட். ஓகே, இப்ப எந்த டீம் அதிகமா உரிச்சிருக்காங்கன்னு பாப்போம். ஓ, ரெண்டு டீமுமே நிறைய உரிச்சிருக்காங்க, ரொம்ப தேங்க்ஸ். நான் பாயிண்ட்டுக்காக உரிக்க சொல்ல, ஈவினிங் டிவி பார்க்கும் போது நான் சாப்பிடறதுக்காக உரிக்க சொன்னேன். ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்ட் ஹிஸ்டரி ரவுண்ட், ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் கோஸ் டு ஹை கிளாஸ் டீம். சொல்லுங்க, கோவலன் மதுரைக்கு போகும்போது கண்ணகி எதை குடுத்தமிச்சாங்க? கோவலன் டூருக்கா போறாரு, புளி சாதமும் தயிர் சாதமும் கட்டி குடுக்கறதுக்கு. புளியோதனையும் தயிர் சாதமும் கட்டி குடுக்காம அவங்க அக்கா பொண்ணியா கட்டி குடுப்பாங்க. ஓகே, நீங்க சொன்ன பதில் கரெக்டான பாப்போம். ஹை கிளாஸ் டீம் சொன்ன பதில் தப்பு. இப்போ நம்ம லோ கிளாஸ் டீம் கேப்போம். சொல்லுங்க, கோவலன் மதுரைக்கு போகும்போது கண்ணகி என்ன குடுத்தமிச்சாங்க? இப்படி மொட்டையா சொன்னா எப்படி? ஏதாவது குழு இருக்கா? நார்வே நாட்டு சமாதான குழு இருக்கு, அனுப்பி வைக்கட்டுமா? ஐயோ, அது இல்ல, ஏதாவது துப்பு கொடுக்கோ. பெரிய சிஐடி சவுந்தலா துப்பு கேக்குறா, குடுத்தா அப்படியே தொலைக்கிடுவா. எவ்வளவு வீட்டுல பத்து பாத்திரம் தொலைக்குறீ, அங்க அம்மா துப்பு குத்தா தொலக மாட்டாங்களா? குடுத்து பாரு, சோகா தொலகம். ஓகே, உங்களுக்கான க்ளூ, கோவலன் மதுரைக்கு போகும்போது கண்ணகி கால்ல இருக்கத கைட்டி குடுத்தாங்க. கால்ல கிட்டா லேடிஸ் பச்சு உனக்கு கால்ல எவனா வாட்சி கட்டுவானா? கத்தியா கைது நெக்லஸ் ஏக்கா? நீ ரொம்ப புத்திசாலி, மூடி நில்றி. மேடம், நான் சொல்றேன் மேடம், கால்ல இருந்து செருப்பு கட்டி கொடுத்திருப்பாங்க. அந்த செருப்பாலே அடிப்ப. லேடிஸ் சம்பந்தமா கேள்வி கேட்டா ஒருத்தியாவது ஒழுங்கா பதில் சொல்றீங்களா? நீங்க எல்லாம் பொம்பளைங்களா? அடி, நாங்கெல்லாம் பொம்பளைங்கன்னு யார் சொன்னது? நாங்கெல்லாம் அப்புறம் ஏன்டா பொம்பளை வேஷம் போட்டு வந்தீங்க? கேம்ஸ் ஆம்பளைங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறீங்களா? பொம்பளைங்களுக்கே வாரி வாரி கொடுக்குறீங்களா? அந்த தான் பொம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு வந்தா. அட்டென்ஷன் கேடா, நானும் தான்டா ஆம்பளை.